الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لما حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى وكذلك نجزي من أسرف ولم يؤمن بآيات ربه ولعذاب الآخرة أشد وأبقى صدق الله مولانا العظيم அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்நாளிலே இதுவரை கண்டிராத ஒரு மோசமான ஒரு உலக பெருந்துயர் உடைய ஒரு காலகட்டத்திலே நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய டாக்டர் அபுல் ஹசன் அவர்கள் இந்த நோய் குறித்தும் அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் பல்வேறு விளக்கங்களை உங்களுக்கு சொன்னார்கள். ஒரு மருத்துவர் என்ற அடிப்படையிலே அவருடைய பார்வையை உங்களுக்கு அழகான முறையிலே அவர்கள் முன்வைத்தார்கள். இஸ்லாமிய பார்வையிலே தொற்று அதன் தீர்வு என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆரம்பமாக நான் நினைவு கூறக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், தொற்று நோய்கள் என்பது உலகத்திற்கு புதிதல்ல. இதற்கு முன்னாலும் கூட உலகம் மோசமான தொற்றுகளை கண்டிருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திற்கு முன்பும் கூட பல வகையான தொற்று வந்திருக்கிறது. பனு இஸ்ராயல்களுக்கும் கூட பல வகையான தொற்று நோய்கள் அவர்கள் மீது அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக இறக்கப்பட்டதாக குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தொற்று என்பது உலகத்திலே இன்று தோன்றுவதல்ல, இதற்கு முன்னாலும் கூட பல வகையான தொற்று நோய்களை மனித உலகம் சந்தித்தே வந்திருக்கிறது. ஆனாலும் கூட இப்போது நாம் வாழ்கிற இந்த காலம் பல தகவல் தொடர்பு புரட்சி காலம் என்பது காரணத்தினாலே இந்த தொற்று குறித்த செய்திகளை நாம் நிறைய பார்க்க முடிகிறது, அதனால் ஏற்படுகிற விளைவுகளை பார்க்க முடிகிறது. எனவே அது ஒரு பெரிய பூதாகரமாக தெரிவதை நாம் பார்க்கிறோம். மற்றபடி எல்லா காலகட்டங்களிலும் தொற்றுநோய் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே தாவூன் என்ற அரசியல் அழைக்கப்பட்டிருக்கின்ற காலரா என்கிற ஒரு மோசமான வியாதி பல்வேறு காலகட்டங்களிலே அது பல பகுதிகளுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு மகத்தான ஹதீஸ் துறையினுடைய அறிஞர் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அவர்கள் அல் மாவூன் ஃபி ஃபலி தாவூன் என்று இந்த காலரா நோய் குறித்து ஒரு தனி நூலை எழுதியிருக்கிறார். அதிலே காலரா போன்ற நோய்கள், தொற்று நோய்கள் எந்தெந்த காலங்களில் எப்படியெல்லாம் மக்களை பாதித்திருக்கிறது, அதிலே எவ்வளவு மக்கள் இறந்திருக்கிறார்கள், தொற்று நோய்கள் குறித்த இஸ்லாமிய பார்வை என்ன, தொற்று நோய் பரவுகிற காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற பல வழிமுறைகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் சொல்ல வருவது இப்படி கடந்த காலங்களிலே இந்த தொற்று நோய்கள் பல ரூபங்களிலே வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தபூக் போரிலே இருக்கிற காலகட்டத்திலே ஒரு சஹாபியிடத்தில் சொல்வார்கள், ஆறு விஷயங்கள் நான் சொல்லுகிறேன், அதை ஒவ்வொன்றாக எண்ணிக்கொள். இந்த ஆறும் நடக்கிற போது யுக முடிவு நெருங்கிவிட்டது என்பதை புரிந்துகொள் என்று சொல்லிவிட்டு அதிலே முக்கியமாக அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் சொன்னால், இந்த மரணத்துக்கு பிறகு அவருடைய மரணமும் உலக அழிவு நாளுடைய ஒரு அடையாளம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் மரணத்திற்கு பிறகு மக்கள் கொத்து கொத்தாக மரணிக்கின்ற ஒரு நிலை ஏற்படும். கொத்து கொத்தாக மக்கள் மரணிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அல்ல ஏராளமான மக்கள் மரணிப்பாங்க. அது நடந்தால் அதுவும் உலக அழிவு நாளுடைய அடையாளம் என்பதை குறித்து வைத்துக்கொள் என்று சொன்னார். அவர்கள் குறிப்பிட்ட அந்த மரணம் எப்போது நடந்தது? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலே அது நடக்கவில்லை. ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்திலே 18 ஆண்டு அம்வாஸ் என்கிற ஒரு பகுதியில தூண்டிய ஒரு காலரா நோய் பல மக்களை, பல முஸ்லிம்கள், பல சஹாபா பெருமக்கள் அதுல பாதிக்கப்பட்டாங்க, அதுல ஷஹீதானாங்க. ஒரு வரலாற்றிலே அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு மோசமான காலரா நோயாக அது கருதப்படுது. வெவ்வேறு காலகட்டங்களுக்கு
இஸ்லாமிய உலகிலும் சரி, வேறு பல நாடுகளிலும் சரி, தொற்று நோய்கள் மக்களை அழித்த வரலாறுகள் நிறையவே உண்டு. இந்த தொற்றை பொறுத்தவரை கடந்த கால அந்த தொற்றிலிருந்து எந்த வகையிலே வேறுபடுகிறது? நான் இதற்கு முன்னால் பரவிய தொற்று நோய்கள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட நாடு, ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே தான் அவை பரவி இருந்தது. இந்த தொற்று என்பது உலக பெருந்துயராக இருக்கிறது. எனவேதான் மற்ற தொற்றுகளில் இருந்து இது வேறுபட்டு நிற்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆரம்பமாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற தொற்று நோய்கள் மனித சமூகத்திற்கு கருணையா அல்லது இவை இறைவனுடைய புறத்திலிருந்து இறக்கப்படுகிற சாபமா அல்லது வேதனையா என்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் வர வேண்டும். நாம் ஒரு வேதம் பெற்றிருக்கிற ஒரு நபியினுடைய வழிமுறையை பின்பற்றுகிற சமூகம் என்ற அடிப்படையிலே பிற சமுதாய மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமை என்ற அடிப்படையிலே நாம் இதை இந்த கோணத்திலும் பார்க்க வேண்டும். இந்த தொற்றுகள் ரஹமத்தா அல்லது அதாபா, தமிழ்ல சொன்னா வரமா அல்லது சாபமா என்பதை நாம் முதலிட்டு புரிய விட்டோம். அது இதற்கு ஹதீசுகளுடைய அடிப்படையில நாம் பார்க்கிற போது இது போன்ற தொற்றுகள், மோசமான வியாதிகள் இறை நம்பிக்கையாளர்கள் நல்ல மனிதர்களை பொறுத்தவரை ரஹமத். இதை நாம் சொல்லவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், அத்தாஊன் ரஹமத்துன், காலரா வியாதி என்பது அது இறைவனுடைய ஒரு அருள், அல்லாஹுடைய ஒரு அருள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப அந்த வகையில பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நோயிலே மரணிக்கக்கூடிய மக்கள் ஷஹீத் என்கிற ஒரு உயர்ந்த பதவி அடைகிறாங்க. அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி தம் உயிர் நீத்த அந்த உயிர் தியாகிகளுடைய அந்தஸ்து யாருக்கு கிடைக்கிறது? இந்த தொற்றுகளிலே மரணிக்கக்கூடியவர்களுக்கும் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தாஊனு ஷஹாதத்துன், காலரா நோயிலே இறப்பதும் வீர மரணம் என்பதாக சொன்னாங்க. இப்படி ஒரு கோணத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நோயில மரணித்த பல ஆயிரக்கணக்கான இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் எல்லாம் இறைவனிடத்திலே ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள். எல்லோருக்கும் அந்த அந்தஸ்து கிடைக்குமா? ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேலே நான் குறிப்பிட்ட அந்த நூலிலே யாருக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கிறது, அவர்கள் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்த காலத்திலே அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி செயல்பட்டு இருக்க வேண்டும், இதையெல்லாம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி இருந்தா அவங்களுக்கு ஷஹீத். ஆக இது ஒரு சாராருக்கு ரஹமத் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். பாவிகளுக்கு இது வேதனையாகவும் இருக்கிறது. திருமறை பனு இஸ்ராயல்களை பற்றி சொல்லும் போது அர்சல்னா அலைஹிம் ரிஜிசன் மின ஸமா பிமா கானு யஸ்ஸுகூன். ரிஜிஸ் என்பதற்கு சில விரிவுரையாளர்கள் காலரா என்கிற விளக்கமும் கொடுக்கிறாங்க. வானத்திலிருந்து அவர்கள் மீது காலரா நோயை நாம் இறக்கினோம், அவர்கள் செய்து வந்த குற்ற செயல்களின் காரணமாக. எனவே யார் உலகத்திலே குற்ற செயல்கள் புரிந்து இறைவனுக்கு ஒவ்வாத அவனுக்கு விரும்பாத செயல்களை புரிந்து பாவ செயல்களிலே ஈடுபட்டு அநீதிகள் செய்து கொண்டு திரிகிறார்களோ அவர்களை பொறுத்தவரை இந்த நோய் அவர்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை, ஒரு கடுமையான வேதனை. எனவே இந்த அடிப்படையை நாம புரியணும். இந்த கொரோனா COVID-19 இருக்கட்டும், வேறு தொற்றுகளாக இருக்கட்டும், நோய்களாக இருக்கட்டும், அது நல்லோர்களுக்கு ஒரு அருள், பாவிகளுக்கு அது ஒரு இறைவனுடைய சாபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில நாம் இதை முதல் கண்ணோட்டமாக இதை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது, இது போன்ற தொற்றுகள் விஷயத்திலே மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இரண்டு வகையான ஒரு நிலைப்பாட்டினை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒன்றுன்னு ஒன்று சொன்னால் அளவுக்கு அதிகமான ஒரு பயம், இன்னொரு பக்கம் மோசமான அலட்சியம். ரெண்டு வகையான ஒரு நிலைப்பாட்டையும் பார்க்கிறோம். சிலர் ரொம்ப பயப்படுகிற நிலை, சிலரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த மருத்துவர்கள் சொல்வது, சுகாதாரத்துறை சொல்வது அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இறை நம்பிக்கைக்கும் அல்லாஹ் மீது கொண்டிருக்கிற தவக்கலுக்கும் எதிரானது என்று ஒரு சாரார் பிரச்சாரம் செய்யறாங்க. உண்மை என்னவென்று சொன்னால் இந்த ரெண்டு சாராருடைய நிலைப்பாடுமே தவறானது. இஸ்லாம் நோய்கள் குறித்து நமக்கு அழகான விளக்கங்கள் தருகிறது. அல்லாஹ் திருமறையிலே நமக்கு வழிகாட்டுவான், லா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள். உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள்னா அழிவுக்கான காரணங்களில் உங்களை நீங்களே சென்று அதிலே சிக்கி மாய்த்து கொள்ளாதீர்கள் என்று திருமறை எச்சரிக்கிறது. இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுவான், வலா துல் கூபி ஐதீக்கும் இல தஹ்லுக்கா,
உங்களை நீங்களே அழிவு பாதைக்கு இட்டு செல்லாதீர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையில சொல்லுவான். இந்த ரெண்டு வசனங்களுமே நமக்கு உணர்த்துவது மார்க்கம் இது போன்ற தொற்றுகளில் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறது. எனவே அந்த அடிப்படையில வந்து நாம வந்து மார்க்கத்தினுடைய இந்த நிலைப்பாட புரிந்து கொள்ளணும். மார்க்கம் ரெண்டு வகையான வழிகாட்டுதலையும் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஃபிர்ரு மினல் மஜ்தூம் ஃபிராரக்கு மினல் அஸ்ஹதி. ஒரு தொழுநோயாளியை குஷ்டநோயாளியை கண்டால் அவரிடமிருந்து சிங்கத்திலிருந்து விரண்டு நிற்பதை போல விரண்டு நில். அவ இன்றைக்கு சொல்லப்படுகிற சமூக இடைவெளி இந்த மாதிரி ஹதீஸுகளை சொன்னா சிலர் இதையே தவறா எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா பெருமானாருடைய ஹதீசுகளை இன்றைக்கு திரித்து சொல்லப்படுகிறது. எந்த வகையிலும் நாம கருத்தை திரிக்கல. பெருமானார் சொல்லலாம் தெளிவா சொல்றாங்க, குஷ்ட நோயாளிகளிடமிருந்து விலகி இருங்கள். அப்ப நோயாளிகளிடமிருந்து விலகி இருப்பது என்பது பெருமானார் சொல்லலாமிகள் நல்ல தெளிவாக வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சில ஹதீஸுகளை பார்க்கிற போது நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதரை சந்திக்க சென்றார். மார்க்கத்திலே ஒரு நோயாளியை சந்திப்பதற்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஐயாதத்தில் மரியாதை என்று சொல்லுவாங்க. அப்படி சந்திக்க செல்கிற போது கூட நீங்கள் அவர்களுக்கு அருகிலே அமராதீர்கள். ஒரு ஈட்டி அளவிற்கு நீங்கள் தள்ளியிருங்கள், விலகியிருங்கள் என்ற ஹதீஸும் இருக்கிறது. நோயாளிகளை கூர்ந்து பார்க்க வேண்டாம் என்று கூட ஹதீசுகள் வருவதை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நோக்கத்தில் சொன்னார்கள் என்று அக்காலத்திலே உலமாக்கள் பல அபிப்பிராயங்களை சொல்லி இருந்தார்கள். இன்றைய இந்த மருத்துவ சுகாதாரத்துறை சொல்லக்கூடிய வழிகாட்டுதலோடு நாம் பார்க்கிற போது இதையெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை தந்திருக்கிறாங்க. சுகாதாரம் குறித்து எத்தனையோ ஹதீசுகள் தூங்கி எழுந்ததுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நம்ம செய்ய சொன்னாங்க, தூங்கி எழுந்தால் உங்களுடைய கரங்களை எந்த ஒரு பாத்திரத்திற்குள் வைக்கிறதுக்கு முன்னால இரண்டு கைகளையும் கழுவி கொள்ளுங்கள். ஏறத்தால எல்லா ஹதீசனுடைய நூல்களிலும் திரட்டுகளிலும் இந்த ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. தூங்கி எழுந்திருக்கிற ஒருவர் கைய நல்லா கழுவிட்டு பாத்திரத்துல கைவிடுங்க. இப்ப அந்த அடிப்படையில இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த கை கழுவுதல் உட்பட எல்லாமே நம்முடைய மார்க்கத்திலே அழகான முறையில சொல்லப்பட்டிருக்கு. எனவே அலட்சியம் என்பது கூடாது. ஒரு அரபு கதை சொல்லுவாங்க, அறியாமை காலத்திலே ஒரு அந்தரா என்று ஒரு வீரன் இருந்தான். அந்தரா என்று ஒரு வீழ்த்த முடியாத வீரன். ஒரு நாள் ஒரு படுபயங்கரமான ஒரு காளை மாடு இந்த அந்தரா என்கிற வீரனை முட்ட வருகிறது. மக்கள் பார்க்கிறாங்க இவன் என்ன செய்யறான்னு பார்த்தா அந்த வீரன் வந்து தன்னை நோக்கி வருகிற அந்த காளையிடமிருந்து தன்னை காத்து கொள்ள ஒரு மரத்துக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொள்றான். இப்ப எல்லாரும் கேலியா சொன்னாங்க, பாரப்பா அந்தராவே பயந்து ஒளிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னாரு, தன்னுடைய கவிநடையிலேயே சொன்னாரு, அந்தரா வீரன் என்பது காளை மாட்டுக்கு தெரியுமா என்ன, அந்தராவை முட்டக்கூடாது என்று அதற்கு தெரியுமா என்ன என்று சொன்னார். அந்த அடிப்படையில இது நமக்கு என்ன உணர்த்துகிறது, எனக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அலட்சியமாக சில வாய்ச்சவடால் பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அது போன்ற ஒரு அலட்சிய போக்கு நிச்சயமாக இருக்கக்கூடாது. பெருமானார் ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்திலே ஹிஜ்ரி 18 அம்வாசிலே பயங்கரமான காலரா நோய் பரவுகிறது. மதீனாவிலிருந்து ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் பல ஆயிரக்கணக்கான தோழர்களோடு சிரியாவுக்கு வந்து நெருங்கி விட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதியை அடைகிற போதுதான் தகவல் வருது, சிரியாவுனுடைய பல பகுதிகளில் காலரா நோய் இருக்கிறது, உள்ள வர்றதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை வருது. இப்போ ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் எல்லார்ட்டையும் மஷூரா பண்றாங்க, உள்ள போலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இப்போ அபு அபைதா சொன்னாங்க, என்ன அமீர் மோமினின் அவர்களே நீங்களே பயப்படலாமான்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய பல்வேறு விதமான வாக்குவாதங்கள் நடைபெற்ற நேரத்துல சாது நபி வக்கா சொன்னாங்க, அமீர் மோமினின் அவர்களே நீங்கள் சிரியாவுக்குள் செல்ல வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஒரு ஹதீஸை, எந்த ஊரிலாவது காலரா இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு நீங்கள் செல்ல வேண்டாம். எந்த ஊரில் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கு காலரா நோய் வந்தால் அங்கிருந்து நீங்கள் வெளியேறவும் வேண்டாம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. இதை கேட்டதுமே அதற்கு சொன்னாங்க, அப்படியானால் இவ்வளவு சஹாபாக்களை அழைத்து கொண்டு ஒரு மோசமான தொற்று பரவி கொண்டிருக்கிற ஊருக்கு செல்ல வேண்டாம், நான் மதியனா புறப்படலாம்னு சொல்லிட்டாங்க. அபூ உபைதா கேட்டாங்க உமரை பார்த்து, அத்தஃபிர்ரு மின் கதரில்லா, அல்லாஹ்வுடைய விதியிலிருந்து தப்பித்து ஓட பார்க்கிறீர்களான்னு கேட்டாங்க அபூ உபைதா.
அதற்கு தெளிவாக உமர் சொன்ன பதில், அற்புதமான பதில் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு விதியிலிருந்து இன்னொரு விதியை நோக்கி நாம் செல்கிறோம் சொன்னாங்க. நோய் தொற்றுள்ள பகுதிக்கு சென்றால் அல்லாஹ்வுடைய விதியின்படி அங்கு அந்த நோய் வருவது என்பதும் விதியாக இருக்குமே, ஆனால் அதை விட்டுவிட்டு ஒரு ஆரோக்கியமான பகுதிக்கு சென்று தன்னை காத்துக் கொள்வதும் அல்லாஹ்வுடைய விதின்னு சொன்னான். அந்த அடிப்படையில மாஸ்க் போட்டா வராதா என்றெல்லாம் பலர் நையாண்டி செய்வதை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் நம்முடைய மார்க்கத்தினுடைய உண்மையான அந்த யதார்த்தத்தை விளங்காதவர்களாகத்தான் நம்ம பார்க்கிறோம். எனவே அலட்சியமான மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேலி கிண்டல் செய்வது, நையாண்டி செய்வது, இது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு போக்கு. இஸ்லாத்தை குறித்து சரியாக விளங்காத ஒரு போக்காக தான் இதை நான் வந்து பார்க்கிறேன். எனவே அந்த அடிப்படையில இந்த நிலைய முஸ்லிம்கள் மாத்தி கடைபிடிக்கணும். என்னென்ன ஒழுங்குமுறைகள் சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இப்படி கடைபிடிப்பதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் என்ற நியத்துல நீங்க செஞ்சீங்கன்னா அதற்கும் உங்களுக்கு சவாபு கிடைக்கும் என்பது சந்தேகம். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் சொன்னாங்க தும்மும் போது நீங்க ஒரு கர்ச்சி வச்சுங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழிகாட்டுதல்கள் எவ்வளவு அழகான வழிகாட்டுதல்கள். ஒரு மனிதன் துப்புகிற போது கூட கீழே துப்ப வேண்டாம், தன்னுடைய கையில இருக்கிற ஏதாவது ஒரு துண்டு துணியில இல்லைன்னா தன்னுடைய ஆடையினுடைய ஒரு ஓரத்துல அந்த எச்சில எடுத்து கசக்கி கொள்ளட்டும்னு சொன்னாங்க. அப்ப எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல்கள் சுகாதாரம் சம்மந்தமாக. இப்படிப்பட்ட வழிகாட்டுதலை பெற்றிருக்கிற ஒரு சமூகம் வந்து இந்த மாதிரி வழிகாட்டுதலை கேலி கிண்டல் செய்யறதும், இதெல்லாம் இறை நம்பிக்கைக்கு மாற்றம்னு சொல்றதும், மௌத்தை கண்டு பயப்படுறாங்கன்னு சொல்றதும் தவறான வழிமுறை. அந்த அடிப்படையில இதை நாம வந்து இந்த மாதிரியான பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு விளக்கம் தர வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு குஷ்ட நோயாளி வருவாங்க. பெருமானார் அவர்களிடத்துல பையத்து செய்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களிடத்துல பையத்து செய்கிற போது கரம் பற்றி முசாபகா செய்வாங்க, பெண்களுடைய கரம் பிடிக்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் முசாபகா செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பையத்து செய்ய வருகிற போது அவருடைய கரத்தை பற்றாமலேயே அவருக்கு பையத்துடைய வாக்கியத்தை சொல்லி கொடுத்து விட்டு சொன்னார்கள், நாம் உமக்கு பையத்து வழங்கி விட்டோம். ஏன் அவருடைய அவர்கிட்ட முசாபகா செய்யல? அவர் ஒரு தொழு நோயாளி, ஒரு குஷ்ட நோயாளி. இப்போ அவர்கிட்ட முசாபகா செய்வதை தவிர்த்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், மரண பயம் இருந்ததா என்ன? இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தொடர போறது இல்லை எதுவுமே. அல்லாவுடைய நாட்டம் இல்லாம அவங்க அல்லாவுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கிறாங்க. இப்ப என்ன நமக்கு சொல்லித்தர்றாங்க? சில போது இது போன்ற தொற்றுகளின் போது கை கொடுப்பதை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதையும் நீங்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் நமக்கு அழகான போதனை இதுல தரப்படுகிறது. எனவே முஸ்லிம் சமூகத்துல நிறைய இது போன்ற வாத எல்லா விஷயங்களிலும் தர்க்கம் தர்க்கம் தர்க்கம். இமாம் மௌஸாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி ரொம்ப அழகா சொன்னாங்க, இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கேடை நாடிவிட்டால், தீங்கை நாடிவிட்டால் அவர்களிடையே தர்க்கத்தை ஏற்படுத்துவான், அமல்களை விட்டும் தடுத்துவான். எனவே இந்த நேரத்துல மருத்துவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனைகளை கேட்பதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் திருமறையில சொல்லுவான், உங்களுக்கு அறியாத விஷயங்களிலே அறிந்தவர்கள் சொல்லை கேட்டு நடங்க. பஸ் அலு அஹ்ல திக்ர் இன் குந்தும் லா தஅலமூன் என்ற அடிப்படையில நாம அந்த விஷயங்களை கேட்டு நடக்கணும். இரண்டாவது, ரொம்ப பயமும் வேண்டாம். பயம் அது நிச்சயமாக கூடாது. சிரியாவிலே காலரா பரவிய நேரத்துல சஹாபாக்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருந்தாங்க, பயப்படலாம் அவங்க. அந்த மரணம் என்பது ஒரு இறை நம்பிக்கையாளனை பொறுத்தவரை அது அல்லாவை சந்திப்பதற்கான ஒரு பாலம். நமக்கும் நம் இறைவனுக்கும் மத்தியில குறுக்க நிக்கிறது இந்த மரணங்கிறது தான். இதை தாண்டி அல்லாவைதான் நம்ம சந்திக்க போறோம். மரணம் என்பது அழிவல்ல, அதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாவை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாஹும் விரும்புகிறான். யார் அல்லாவை சந்திப்பதை வெறுக்கிறாரோ கரி அல்லாஹு அவரை சந்திப்பதை அல்லாஹும் வெறுக்கிறார். அந்த அடிப்படையில மரண பயம் இருக்கக்கூடாது. இந்த நோய் குறித்த பயத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும், இந்த நோய் குறித்த அச்சத்தை நாம் வென்றெடுக்க. ஒரு பக்கம் தற்காப்பு நடவடிக்கைகளை செய்து கொண்டு இந்த நோய் குறித்த அச்சத்தை உள்ளத்திலிருந்து தூக்கி எறியணும். நோய் குறித்த அச்சத்தை வென்றுட்டா உலகம் இந்த கொரோனாவை வென்றுவிடும், இந்த கோவிட் 19 நிச்சயமாக வென்றுவிடும். அந்த அடிப்படையில
இந்த நோயை குறித்து ரொம்பவும் அச்சுறுத்த வேண்டாம் என்றும் நான் நம்முடைய மருத்துவர்களை அன்போடு கேட்டுக்கொள்றேன். ஆறுதல் வார்த்தைகள் நிறைய சொல்லணும், அச்சுறுத்துகிற வார்த்தைகள் குறைவாக இருக்கணும். சொல்றத நீங்க கவனமா, ஆறுதல் வார்த்தைகள் அதிகமா இருக்கணும், அச்சுறுத்தல்கள் குறைவாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நம்பிக்கையை தான் ஊட்டினாங்க. அல்லாஹ் அவர்களை பத்தி சொல்லும்போது முதல்ல பஷீர், சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்கள் என்பதை முற்படுத்துவான், அப்புறம் தான் நதீர், எச்சரிக்கை செய்பவர். சஹி புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு வயதான ஒருவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க செல்கிற போது அவருக்கு கடுமையான காய்ச்சல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமை போல துவா செய்யறாங்க, விரைவில் இந்த காய்ச்சல் குணமாகும் நம்பிக்கை விடுறாங்க. ஆனா அவர் வந்து அவநம்பிக்கையில பேசுறாரு, இந்த காய்ச்சலா இந்த கிழவனோட போகுது, இது மன்னரைக்குள் தள்ளாமல் என்னை விட்டு விலகாதுன்னு சொன்னாரு. பெருமானார் சொன்னாங்க, அப்படியானால் நான் ஆதரவு வைத்து உனக்கு நலம் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டேன், நீ இந்த நோய் உன்னை குழியிலே சென்று தள்ளும் என்று நீ நினைத்தால் அப்படித்தான் நடக்கும் என்று சொன்னாங்க. அவரும் இறந்து அன்று மாலைக்குள்ளே மன்னரைக்குள்ளேயும் போயிட்டார். இப்ப முதல்ல என்னன்னு சொன்னா, பயம் இருக்கக்கூடாது, அல்லாஹின் மீது நல்லெண்ணம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வது போல என் அடியான் என்னை குறித்து எவ்வாறு எண்ணுவானோ அப்படி நான் அவனுடன் நடக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய ரப்புடைய அருளால நான் இந்த தற்காப்பு எல்லாம் செய்து கொண்டே நினைக்கணும். தற்காப்பு செய்யாம அல்லாஹ் எனக்கு இந்த நோயை தரமாட்டான்னு நினைக்க கூடாது, அது அறியாமை, இது மடமை. இந்த எல்லா விஷயங்களையும் பேணி கொண்டு என் ரப்புடைய அருளால் இன்ஷா அல்லாஹ் எனக்கு இந்த நோய் வராது என்று நீங்கள் அல்லாஹ்வை குறித்து நல்லெண்ணம் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்துல நல்லெண்ணம் வைக்கிறது, இந்த விஷயங்களை நாம கடைபிடித்தோம்னு சொன்னா நிச்சயமாக இந்த நோயை நாம நாம் வென்றெடுக்க முடியும். இதான் மார்க்கத்தின் பார்வை. அலட்சியமும் வேண்டாம், அதீத பயமும் வேண்டாம். யாருக்கு இந்த நோய் தொற்று வந்துருச்சோ அவங்களும் பதறக்கூடாது, வந்துருச்சே என்று பதறக்கூடாது. அவங்க முதல்ல சுகூன், மனதுல அமைதியை உண்டாக்கணும், அமைதியை தருகிற வசனங்களை ஓதணும், திக்ர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான சலவாத்துகள், இதை அதிகமா ஓதணும். ரொம்ப அவங்க அது குறித்து அச்சப்படாம நிச்சயமா அல்லாஹ் இந்த நோயிலிருந்து எனக்கு குணத்தை தருவான். துவாக்கள் மார்க்கத்துல இவ்வளவு அழகான துவாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்கள் இருக்கிறது, அந்த துவாக்கள் செய்யணும், தர்மங்கள் செய்யணும். மொத்தத்துல அல்லாஹ் நிச்சயமா குணத்தை தருவான் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கையை நாம ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் நோயில பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவாங்க. கடந்த காலத்துல மோசமான நோயில வியாதி பாதிக்கப்பட்ட தற்காலத்திலும் எத்தனையோ மக்கள் உயிரோடு இருக்கிறாங்க. மிக மோசமான வியாதிகள் புற்றுநோயில பாதிக்கப்பட்டவர்கள் கூட அவர்கள் அல்லாஹ் மீது கொண்ட நல்லெண்ணத்தின் காரணமாக அந்த நோயின் கோரப்பிடியிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாங்க. எனவே இந்த கொரோனா பிடியிலிருந்து நிச்சயமாக மீள முடியும். பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லாஹ்வை முழுசா நம்பி என் ரப்புடைய அருளால் நான் ஷிஃபா அடைவேன், எனக்கு முழுமையான ஷிஃபா கிடைக்கும், அவன் ஷிஃபா தருவான் என்கிற நம்பிக்கை அழுத்தமாக பதிய வைக்கப்பட வேண்டும். இதையும் மருத்துவர்கள் இடையிடையே சேர்த்து கொண்டா நல்லது. நோயை பத்தி அந்த கடுமையான விஷயங்களையே சொல்லி 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 அச்சுறுத்துவதை விட இந்த ஆறுதல் வார்த்தைகளும் உங்கள்கிட்ட வரணும். இதைத்தான் நான் சொன்னேன், அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் நம்பிக்கை அதிகமா இருக்கணும், அச்சுறுத்தல் குறைவாக இருக்கணும். ஒரேடியா நம்பிக்கையும் இருக்கக்கூடாது. நம்முடைய அறிஞர் பெருமக்கள் வந்து ஒரு முஸ்லிமுடைய இறை நம்பிக்கையை பத்தி கூட சொல்லுவாங்க. இறை நம்பிக்கையை பத்தி என்ன சொல்லுவாங்க, அல் ஈமானு பைன ரஜா வல் ஹௌபுன்பாங்க. இறை நம்பிக்கை கூட ஆதரவுக்கும் அச்சத்திற்கும் நடுவுலன்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவாங்கிற தைரியத்துல ஆதரவுல எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு நான் சொர்க்கம் போவேன் நினைக்கிறது தப்பு. அதே நேரத்துல எல்லா நல்ல அமலும் செஞ்சுக்கிட்டோம், அல்லாஹ் என்ன நரகத்துக்கு தான் அனுப்புவான்னு பயப்படுறதும் தப்பு. இந்த ரெண்டுக்கும் நடுவுலதான் ஈமான் இருக்குது. இந்த மார்க்கம் எல்லா விஷயத்திலும் நடுநிலை, உம்மத்தன் வசதன். அல்லாஹ் இந்த சமூகத்தை நடுநிலை சமூகமா ஆக்கியிருக்கிறான். அந்த அடிப்படையில ஆறுதல் வார்த்தைகள் நிறைய இருக்கணும். இந்த நேரத்துல அச்சுறுத்துகிற செய்திகள் குறைவாக இருக்கணும். நான் இந்த விஷயத்துல என்ன பாக்குறேன்னா, இந்த தொற்று குறித்து சந்தேகம் இல்லை, இந்த நோய் குறித்து எல்லாம் சந்தேகம் இல்லை. டாக்டர் மருத்துவர் அபுல் ஹசன் அவர்கள் நிறைய சேவைகள் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களை நீண்ட ஆயுளை கொடுத்து அவங்களுக்கு ஆஃபியத் அல்லாஹ் அவங்களுக்கு தரட்டும். அதே நேரத்துல நான் அவங்களை போனவங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்ல அச்சுறுத்தல்களை கொஞ்சம் குறைத்து நிறைய ஆறுதல் செய்திகளை சொல்லுங்க. அப்போ மனித இனம் ஒரு நம்பிக்கை பிறக்கும். இன்னைக்கு இந்த செய்திகள்ல வந்து பார்த்து பார்த்து மக்கள் பயந்து
பயத்துல சாவுறாங்க. உலமாக்கள் சொல்லுவாங்க, மரணம் குறித்த பயம் மரணத்தை விட கொடியதும் வாங்க. மரணம் குறித்த பயம் இருக்குது, மரணத்தை விட கொடியதும் வாங்க. அந்த அடிப்படையில மரண பயம் வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம், அல்லாஹ் நிச்சயமாக நலனை தருவான், ஷிஃபாவை தருவான் என்ற நம்பிக்கையோடு மருத்துவர்கள் சொல்கிற எல்லா விஷயங்களையும் நாம கேட்டு நடப்போம். இந்த பெருந்தொயிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான். முஸ்லிம்களாகிய நாம் இந்த நோய் தொற்று காலத்துல நான் இன்னும் சில செய்திகளை சொல்லலாம் இருந்தேன், எனக்கு நிறைய நேரம் ஆயிடுச்சு, நான் சிறு சுருக்கி கொள்றேன். அடுத்தடுத்து நிறைய பேசிருக்கிறாங்க. இந்த நோய் தொற்று காலத்துல நிறைய தர்மங்கள் எல்லாருக்கும் செய்யுங்க, தர்மங்கள் நிறைய செய்யுங்க. ரெண்டாவது, இந்த தொற்றுனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு போய் உதவி செய்யுங்க. ஒரு மூணு விஷயத்த சொல்லி நான் முடிச்சறேன், உதவி செய்யுங்க. அப்ப என்னன்னா, பெருமநாசல்லாம் சொன்னாங்க இல்லையா, மன் ஃபர்ரஜா அன் முஸ்லிமின் குர்பத்தன், ஒரு முஸ்லிமுடைய துயரத்தை நீங்கள் நீக்கினால் உங்களுடைய துயரத்தை அல்லாஹ் நீக்கிறான், நீங்க அதை நீ. மூணாவது, எல்லா சகோதரர்களுக்கும் நான் சொல்லி போட்டேன், எல்லா சகோதரருக்கும் சொல்றேன், அல்லாஹ் இந்த நோய் தொற்றிலிருந்து எல்லா மக்களையும் காப்பாற்றும்னு துவா செய்யுங்க. உங்களை அல்லாஹ் காப்பாற்று, உங்க குடும்பத்தை அல்லாஹ் காப்பாற்று. எப்படி பெருமானா சொல்லலாம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்காக அவர் இல்லாத நேரத்தில் அவருக்காக அவருடைய ஒரு கஷ்டத்தை நீக்க துவா செய்தாலோ, அல்லது அவருடைய ஒரு தேவைக்காக துவா செய்தாலோ, துவா செய்யக்கூடிய இந்த முஸ்லிமை விட்டும் அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நீக்கிறான், அந்த தேவையை எல்லாம் கொடுத்துறான். எனவே அல்லாஹ் எல்லா மக்களையும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து காப்பாத்து, நீங்க துவா செஞ்சா உங்களுக்கு பக்கத்துல ஒரு மலக்கு உட்காந்து அல்லாஹ் இவரை கொரோனாவிலிருந்து காப்பாத்துன்னு துவா செய்யறான். அப்ப நீங்க இப்படி கேட்க தேவையில்லை, எல்லாம் எனக்கு வராம காப்பாத்துன்னு துவா செய்ய தேவையில்லை. நீங்க என்ன கேளுங்க, அல்லாஹ் எல்லா மக்களையும் இந்த கொரோனாவிலிருந்து குறிப்பாக முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக என்று நீங்கள் துவா செய்தால் யார் பாதுகாப்பாங்க, பக்கத்துல இருக்கிற ஒரு மலக்கு துவா செய்யறாரு, அல்லாஹ் இவருக்கு வராம காப்பாத்து. அப்ப இந்த விஷயத்த எல்லாரும் செய்யுங்க, எல்லாரும் காலை மாலை பாதுகாப்பு துவாக்களை ஓதுங்க. அழகான துவா காலை மாலை மூணு தடவை ஓதுங்க. அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அவன் திருநாமத்தை இந்த உலகத்திலோ வானத்திலோ எந்த இடையூறும் செய்யாது. கொரோனா அந்த கிருமி என்பது கருகி சாம்பல் ஆகி போயிடும். காலை மாலை இடைஞ்சல் பண்றாங்க, கொஞ்சம் அந்த முடிக்க போறேன், கொஞ்சம் இந்த விஷயத்த கேட்டுக்கங்க. காலை மாலை இந்த துவாக்களை எல்லாரும் செய்யுங்க. பிஸ்மில்லாஹ் அல்லதி அரபியில தெரியாட்டா தமிழ்ல கேளுங்க, அதனுடைய கருத்து இதுதான், அல்லாவின் திருநாமத்தை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த நோய் தொற்றிலிருந்தும் இதர நோய்களிலிருந்தும். அவன் திருநாமம் எத்தகையதென்றால், அந்த திருநாமத்தை ஓத எந்த பொருளும் இந்த உலகத்திலோ வானத்திலோ உள்ள எந்த பொருளும் எந்த தொந்தரவும் செய்யாது. இது போன்ற துவாக்களையும் செஞ்சோன்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாப்பான். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிற, சில முஸ்லிம்கள் மூத்தாயிடுறாங்க, நான் சொன்ன அவங்க எல்லாம் ஷஹீதுகள், அந்த முஸ்லிம்களுக்கு எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, உங்க ஜனாசால கலந்துக்குங்க. நிறைய அதுல சில வருத்தப்படக்கூடிய சில செய்திகள்லாம் வருது, நிறைய முஸ்லிம்கள் பயந்துகிட்டு அந்த ஜனாசாவை கூட புறக்கணிக்கிற மாதிரி எல்லாம் நான் கேள்விப்படுறேன். அப்படிலாம் இல்லாம நிச்சயமா ஜனாசா தொழுகையில கலந்து இறந்தவருக்காக துவா செய்வது முஸ்லிம்கள் மீதான கடமைகளில் ஒன்று, அதுல நாம எந்த குறையும் வைக்க கூடாது. எல்லாம் அல்லாஹ் இந்த கொடிய நோய் தொற்றிலிருந்து சமூகத்தையும் நம்முடைய ஊர்களையும் நம்முடைய நாட்டையும் மனித இனத்தையும் பாதுகாப்பானாக. வரக்கூடிய நாட்களிலே மூன்றாம் அலை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, அது போன்ற எந்த அலையும் இல்லாமல் அந்த ரப்புல் ஆலமீன் அனைத்தின் மீதும் ஆற்றல் பெற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன், குன் என்கிற ஒரு கட்டளையை கொண்டு உலகத்தின் அத்தனை காரியங்களையும் நடத்தி கொண்டிருப்பவன், அவன் சொன்னால் ஒரு வார்த்தை எல்லாம் சரியாகிவிடும். எனவே அந்த ரப்பின் மீது நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அப்பா இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தாரையும் பாதுகாப்பான். இந்த இரண்டாம் அலையும் விரைவிலே முடிந்து எல்லா மக்களும் குணம் பெற வேண்டும். தொற்றிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஷிஃபா கிடைக்க வேண்டும். யாரெல்லாம் இறந்து விட்டார்களோ அவர்களுக்கு எல்லாம் சோனத்தை தருவதோடு அவனுடைய குடும்பத்தாருக்கும் ஆறுதலை தர வேண்டும். அடுத்து இது போன்ற எந்த அலைகளும் மீண்டும் வராமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.